அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் கடுமையான பனிப்புயல் வீசியுள்ளது. பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் பல மாகாணங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெவாடா மாகாணத்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பனிப்புயல் வீசுவதால் எங்கு பார்த்தாலும் பனி குவிந்து காணப்படுகிறது. இதனால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளை இன்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. சாலைகளில் குவிந்துள்ள பனியை அகற்றும் பணி ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்திய வம்சாவளிகளான புனித் ரஞ்சன் மற்றும் ராஜேஷ் சுப்பிரமணியம் ஆகிய இருவரும் அமெரிக்க அதிபரின் ஏற்றுமதி கவுன்சிலில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமன அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த கவுன்சிலின் தலைவராக மார்க் எய்னும் துணைத் தலைவராக ரோசாலன் ப்ரூவர் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச வர்த்தகங்களுக்கான முதன்மை தேசிய ஆலோசனைக் குழுவாக அதிபரின் ஏற்றுமதி கவுன்சில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.